முதல்ல திரு அக்னீஸ்வரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். அது என்ன, திமுக பாஜகவை மட்டும் விமர்சியுங்கள், அவர்களை தவிர்த்து மற்ற யாரையும் விமர்சிக்க வேண்டாம், இதை எப்படி எடுத்துக்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை? இல்லை அப்படியெல்லாம் வந்து எந்த அதிகாரப்பூர்வ இதுவும் சொல்லலை. இல்லை நானும் அதை தொடக்க உரையில் சொல்லிட்டேன், ஆனால் அந்த செய்தி வெளிவந்து ஏறக்குறைய ஒரு 30 மணி நேரம் ஆயிடுச்சு, யாரும் அதை மறுக்கவும் இல்லை, எப்படி எடுத்துக்கலாம்? இது எல்லாவற்றுக்கும் போன முறை கூட 10% வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது வந்து ஒரு விவாதமாச்சு, ஆனால் அதை யாருமே மறுக்கவும் இல்லை. ஆகவே ஒரு ஓடுகிற நதியை போல அதிமுக தன்னோடது பணியை செய்ய துவங்கிருச்சு அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டில் திமுக 30,000 போராட்டங்களை நடத்தியது. திமுக மட்டுமா? திமுக தன்னுடைய 10 ஆண்டு காலத்தில் எல்லாம் சேர்ந்து. ஆனால் இப்பொழுது அவைகள் எல்லாம் வந்து இப்போ அதே கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2 திட்டங்களை தவிர மீதி எல்லாமே மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தான். காலை சிற்றுண்டியும் பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம், இதை இரண்டை தவிர மீதி எல்லாமே மக்களுக்கு எந்த வரியவாவது ஒரு வரியை ரொம்ப புள்ளி விவரத்தோடும் திறமையாகவும் பேசக்கூடிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இங்கே சொல்லட்டும், ஒரு வரியவாவது நாங்க குறைச்சிருக்கணும் ஒன்ன சொல்ல சொல்லுங்க. இல்ல திருநாள் ஓகே, இல்ல இல்ல, நீங்க வந்து தலைப்புல இருந்து அப்படியே கொஞ்சம் நகர்றீங்க. நான் அரசியல் கணக்கு தான் கேட்கிறேன், அவங்களுடைய திட்டங்களை விமர்சிப்பது குறித்த தலைப்புல நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக பாஜகவை மட்டும் விமர்சிங்க, 2026 நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால பொறுமை காத்து பேசுங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, அந்த மாதிரிலாம் அப்படிலாம் வந்து இதை சொல்லாதீங்க, அதை செய்யாதீங்க அப்படிலாம். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அவ்வளவுதான், ஆனால் அது உண்மை இல்லை. ஆகையினால இங்க அவங்களை விவாதிங்க, இவங்களை விமர்சிங்க அப்படிலாம் அங்க இல்லை. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, திமுக அணியில் விரிசலுக்காக காத்திருக்கும் அதிமுக பாஜக கூட விட்டுலாம், அதிமுக அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வரக்கூடிய. நீங்க விரிசல் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். அதாவது திமுகவத்தை தான் துணை முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு தக்க பதிலடி 2026 கொடுப்பாங்க அப்படின்னு. அதைத்தான் சொல்றேன், நீங்கள் ஆட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக எல்லாவற்றையும் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இந்த சித்தாந்தம், இந்த மதவாதம், பாரதிய ஜனதா எதிர்ப்பு, அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, இதைத்தான் உங்களுடைய லட்சிய கொள்கையா வச்சிருக்கீங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு இந்த திட்டத்தை செய்தோம். எடப்பாடி பழனிசாமி 7.5 மாதிரி நாங்கள் 10% கொண்டு ஒண்ணு சொல்லுங்கன்ற செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஆனால் முழுக்க முழுக்க 365 நாளும் இதே சித்தாந்தம், இதே அரசியல் என்றால் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்லல. இதுதான் உண்மையும். என்ன சித்தாந்தம், என்ன திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னு சொல்றீங்க? இப்ப அதிமுக பிரிஞ்சு கிடக்கு. ஆமா, ஜனநாயக கட்சியில பிரிவு வரத்தான் செய்யும். உங்களை மாதிரி மன்னராட்சியில பிரிவு வராம இருக்கலாம். நியமிக்கிற இது, அதாவது கவர்னரை எப்படி வந்து நியமிக்கிறாங்களோ அது மாதிரி இங்க வந்து தலைவர்களை, திமுகவின் அடுத்த தலைவரை, துணை முதலமைச்சரை நியமிக்கிற கட்சி திமுக. அங்க ஜனநாயக மாண்பு என்ன கேட்க முடியும், இதை செய்யுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இல்ல, நாங்க அப்படித்தான். ஆகவே இவங்க வந்து என்னன்னு கேட்டா, வரக்கூடிய விஜய்க்கு அவர் கேட்கிறாருன்னா அவருக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த பதிலுக்கு உங்களுடைய பதிலடி இல்ல அப்படின்னா, யாரோரெல்லாம் வர்றாங்க, வர்றவங்களாம் எங்களை தான் விமர்சிக்கும். ஆமா, ஆளுகிற கட்சியை தான் விமர்சிப்பார்கள். நீங்கள் இத்தனை 30,000 போராட்டம் நடத்தி விமர்சிச்சிங்களே, அன்னைக்கெல்லாம் ஆளுகிற கட்சியாக அதிமுக உங்களுக்கு அனுமதி கொடுத்தது இல்லையா? அது மாதிரி ஏன் உங்களுக்கு அந்த இது வரமாட்டேங்குது? எங்களைத்தான் எல்லாம் விமர்சிக்கிறார்கள், விமர்சிக்கத்தான் செய்வார்கள். ஏண்டா உங்கள்கிட்ட எல்லாமே விமர்சன பார்வையா தான் நீங்க உங்களுடைய ஆட்சி முறையே இருக்குது சார். அப்போ நீங்க பாருங்க, இதுல வந்து நாங்க முடிச்சுட்டோன்றாங்க சிஐடியில, ஆனா ஜெனீவா அங்க போய் சுவிட்சர்லாந்துல மேல்முறையீடுக்காக அங்க போயிருக்கிறாங்க, எங்களுக்கு இதை இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, 140 நாளா இருந்துச்சு, அது பல நாட்களா இது பண்ணாங்க, தமிழ்நாட்டில் முடிச்சிட்டோம். ஆனா பதிஞ்சு கொடுத்தீங்களா என்று கேட்டால் இல்லை. அதே மாதிரி தான் நீட்டு விளக்கு வந்துச்சா இல்லையா, வரல. ரைட், சிஐடி உதாரணத்தை வச்சு கேட்கிறேன்னு, திரு கே பாலகிருஷ்ணன் நேற்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் தெளிவாக சொல்கிறாரு, எங்களுடைய கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இந்த கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை, நாங்கள் சரியாக பயணிக்கிறோம், நல்லா பயணிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலைன்னாலும் அந்த கூட்டணியினுடைய உறுதி இன்னும் வலிமையாக தானே இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க.
நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இவைகளெல்லாம் வந்து பாரம்பரியமான கட்சிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு 1% வாக்குகள் தான். ஆகவே இவர்கள் திமுகவினுடைய தயவினால் ஒரு கூட்டணி பலத்தை இந்தியாவிலே 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு 4 நாடாளுமன்ற உறுப்பினரோட நின்றிருக்கிறது. அப்படி 1% அப்படித்தான் இல்லைங்க, 1% வாக்கு வாங்கி வச்சிருக்கிற கட்சி ஏன் நீங்க எதிர்பார்க்கலாம்? யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. 4-5 மாசத்துக்கு முன்னாடி சொல்றீங்களே, முடிஞ்சு போச்சு. ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற காங்கிரஸ் இருங்க சார், காங்கிரஸ்ல இருந்து இடதுசாரிகள் இருந்து விசிகால இருந்து எல்லாரும் அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க இடத்த விட்டா நாங்க தான் ஒண்ணு தமிழ்நாட்டுல திமுக இல்ல அதிமுக தான் அப்படின்னு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் மறைமுக அழைப்பு கொடுக்குறீங்க? 1% வாக்கு வாங்கி வச்சிருக்கிற கட்சிகளுக்கு ஏன் இப்படி நீங்க மெனக்கறீங்க? இல்ல மெனக்கறது இல்ல, வேற என்ன அர்த்தம்? மெனக்கறது இல்ல, நாங்க வந்து திமுக மாதிரி அண்ணா திமுக தேர்தல் ஆணையத்துல நாங்க இத்தனை கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி யாரும் திமுக அதிமுக அப்படிலாம் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு விளக்கங்களும் வியாக்கியானங்களும் அங்க நடக்கிறது. ஆனால் மக்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அங்க காங்கிரஸ் 10% மேல 2024 எடுத்திருக்குது. அங்கு பலமான கட்சி காங்கிரஸ் தான். அப்படி இருக்கிற போது மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை வச்சு இவங்க சேர்ந்து இருக்கிறாங்களே ஒழிய, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? நீங்க சமக்கர கிஷான் சிக்ஸன் திட்டத்துல 573 கோடி வாங்கினீங்களா? இது வரைக்கும் இல்ல. 20,000 ஆசிரியர்கள் இதுதான் இருக்கிறாங்க. ஆக எல்லாமே இவர்கள் பேசுவது வந்து சித்தாந்தம், சமூக நீதி எல்லாம் கரெக்ட், நாங்க இல்லன்னே சொல்லல. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு இலக்கணமே அடிப்படையே அதுதான். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா வரியும் உயர்த்துவதுதான் திமுகவின் திராவிட மாடலா? ரைட். திரு அக்னீஸ்வரன், உங்களுக்கு தான் நிறைய பதில்கள் கொடுத்துருக்காங்க. அதிமுக தான் தன்னுடைய வாக்கு வங்கிக்கு என்ன நேர்கிறது அப்படிங்கிறத உணரணும், அதை உணராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வருது. இங்கே மட்டும் இல்லை, வெளியிலேருந்து அப்படி பார்வைகள் வருது. உணராமல் இருக்குதா அதிமுக? அதாவது அதிமுகவுக்கு நம்ம பாடம் இருக்கிறத விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா இல்லையான்றதா நம்முடைய கேள்வி. நீங்கள் சித்தாந்தம், அரசியல் கூட்டணி, அது வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு, இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சியை கண்டிருக்கிறாங்களான்னு கேட்டால் வளர்ச்சியை காணலை அப்படின்றதா யதார்த்தமான உண்மை. இவங்க சொல்றாங்க எலைட் பீப்புள் அப்படின்றாங்க. டிலைட் பால வேணா திமுக கொண்டு வரலாம், ஆனா எலைட் பீப்புள வந்து 90 நாளைக்கு பால்ல வச்சு இருக்கிற செரிஞ்சு போட்டு எடுத்தது திமுக. இதுதான் டிஎன்ஏ மரபுங்கிறாரு. அப்ப டிஎன்ஏ மரபுங்கிறது நாங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், எதிர்த்த காரணத்தினால்தான் நாங்கள் நாணயத்திற்கு அனுமதி வாங்கினோம், கடலில் பேனா சிலை வைப்பதற்கு அனுமதி வாங்கினோம், ஆனால் நீட்டுக்கு எங்களால் வாங்க முடியவில்லை. இது டிஎன்ஏ மரபணு, மறந்துடக்கூடாது. ஆகையினால இவர்கள் பேசுவது, வெளியிலே பேசுவது எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இங்க நண்பர் சொல்லும் போது சொன்னாரு, திமுக தனியா நிக்க தெம்பு திராணி இருக்குது. ஒரு தடவை நின்று காட்டுங்களேன் 2026ல. அதுதானே இப்ப கேள்வி, எல்லா கட்சியும் கேட்கிற கேள்வியா தான். அடுத்து சொன்ன ஒரு கட்சிக்கு இருங்க, நீங்க கேக்கலாம், அமைதியாத்தான் கேட்டு இப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப நான் கேட்பது, நீங்க 2021 திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 37%, அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் சட்டமன்ற தேர்தல்ல 33%. அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கியது 26%, அதிமுக வாங்கியது 21.5%. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் 37%, 2024 நீங்க வாங்கி இருக்கிறது எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கா? கூடியிருக்கு. அதிமுக குறைஞ்சிருக்குல்ல, குறைஞ்சி 33-20 போயிருக்கலாம். அதையும் சொல்லுங்க, நீங்க அதையும் சொல்லுங்க. 2019 வாங்கியதற்கும் 2019 திமுக வாங்கியதற்கு சட்டமன்ற தேர்தலுக்குமே குறைவு. அதாவது அது போட்டியிட்ட இடங்கள் உட்பட எல்லாம் சேருங்க, நம்ம இந்த கூட்டணி வியூகத்துக்கு வருவோம். நீங்க தான் பலமான கூட்டணியா சார், நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? தனியா தான் நில்லுங்களே, நீங்க எவ்வளவு நல்லதை செஞ்சிருக்கீங்க நாட்டு மக்களுக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நண்பர் சொல்லும் போது சொன்னாரு, தேரடி சொல்லும் போது விசிகா வந்து லாரி லாரியா மண்ணலி கொட்டி விட்டுருச்சு அப்படின்னு. அது கொட்டுனது யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு தான் லாரி லாரிய மண்ணலி கொட்டு விட்டு. மது ஒழிப்பு மாநாடுலயே வாழ்ற கூட்டமாச்சே. 2000 இவங்க நடக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் சொன்னது என்ன? மது ஒழிப்பு மாநாடு. யாரை எதிர்த்து? ஆளுங்கட்சி எதிர்த்து. ஆனா ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சுன்னா,
அவங்களே நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா இப்ப யாரை எதிர்த்து என்ன சொல்ல ஒண்ணு இல்லைங்க முந்தானே தவறு சொல்றாருங்க இது சொல்லுவார் சார் அவர் சொல்லத்தான் செய்வாரு கூட்டணி பத்தி தானே சார் ஆனால் 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 இது எங்களின் கூட்டணி நாங்கள் உருவாக்கிய கூட்டணி நாங்க எதுக்கு வெளியே போகணும்னு கேக்குறாரு அவர் இந்த மாலை முரசுல உங்க மூலியமா இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு புண்ணியமான கேள்வியை கேட்போம் மது ஒழிப்பு மாநாடு நடந்ததற்கு பிறகுதான் திமுக டிஎன்ஏ தீபாவளிக்கு ரெண்டு கவுண்டர் திறந்துச்சு கவுண்டர் எல்லாம் அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா விலைய விலைய அதிகமாக்குது விலைய அதிகமாக்குது இதுதான் உங்க நோக்கம் இதுதான் உங்களும் பேசுறதே பாஜக வந்து நாங்க வந்து வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு வளர்ந்துருக்கிறீங்க இந்த எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க வளர்ந்துருக்கிறீங்க இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் அவங்கள தான் கேட்குறாங்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது கோர் ஓட் பேங்க் திமுக எதிர்ப்பு அதை பங்கு போகிறதுக்கு நிறைய பங்காளிகள் வந்துட்டாங்க பாஜக உட்பட நாம் தமிழர் உட்பட புதுசாக களமிறங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் உட்பட பங்கு போகிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கள அதிகமாக கண்டுக்காமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க இல்லை புரியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க மேலே வைக்கக்கூடிய பார்வை பிரச்சனை சார் தலைவர்கள் பிரச்சனை பாத்துக்கிறாங்க வாக்கு வங்கி பிரச்சனைனாலதான் அதெல்லாம் புரிஞ்சதுனாலதான் களப்பணி ஆய்வுல இருந்து எல்லா வேலையும் இங்க நடந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் நான் இப்ப கேக்குறேன் அதெல்லாம் அதெல்லாம் சிம்பிளாவே கேக்குறேன் இல்லங்க இல்லங்க ஒரே நிமிஷம் அரசியல் இல்ல இல்ல இருங்க 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 வர வர சொல்லித்தான் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்க எப்பவுமே இதான் வருஷ கணக்கா பேசுறீங்க பேசுங்க நான் அதை ஒண்ணும் குறை சொல்லல நான் என்னுடைய கேள்வி கேளுங்க ஒரு நிமிஷம் இருங்க உங்களுடைய கோர் ஓட் பேங்க்குங்கிறது திமுக எதிர்ப்பு தானே இப்போ அரசியல் எதிரி திமுகன்னு புதுசாக ஒருத்தர் உள்ளே வர்றாருன்னா உங்கள் ஓட் பேங்க்கில் தானே அவர் பங்கு போடுவார் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க கள வியூகமாக என்ன பண்ணியிருக்கீங்க எந்த தேர்தல் அப்படி வந்து கோர் பேங்க் வந்து போயிடுச்சுன்னு சொல்லி எந்த தேர்தல் சொல்லி 26ல நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் சார் எப்படி சொல்றீங்க நீங்களா அப்படி ஒரு பூதாகரத்தை கிளப்பி விடுறது அதை அப்படியே பேசி திமுக கையில் எடுத்துக்கிறது எது சார் இப்படி நீங்க என்ன சொல்லல நினைக்கிறேன் நான் என்ன கேட்கறேன்னா உண்மை சார் வாக்கு வங்கி யார் சார் பங்கு போடுவா வாக்கு வங்கி போகுது உங்களை எடுத்துட்டு போகும்ன்றீங்கல்ல இந்த விஜய் தேர்தல் நின்னுட்டாரா எடுத்துட்டு போயிருச்சா சரி யாரு எதிர்க்கறாரு நான் சொன்னது 37 திமுக தான எதிர்க்கறாங்க 33% இதெல்லாம் சொல்றது இல்ல அவங்க அவங்க எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லுங்க குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க பதில் சொல்லிட்டீங்களா இது வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொன்னாரா துணை முதலமைச்சர் பதில் சொன்னாரா உங்ககிட்ட பதிலே இல்ல உங்க டிஎன்ஏ எது உங்களை கேள்வி நோக்கி வருகிறதோ அதற்கு பதில் சொல்லாமல் தவிர்ப்பதுதான் உங்கள் நோக்கம் ஆனால் நாட்டு மக்களுக்காக நீங்க நீட்டு விளக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டா எதையுமே கொண்டு வர முடியாது கேட்டா நாங்க மகளிர் கொடுக்கிறோம் பணத்தை கொடுக்குறீங்க சார் தமிழ்நாட்டில் 1,60,00,000 மகளிர் தான் இருக்கிறார்கள்ன்றீங்களா அப்ப நீங்க சொன்னதுக்கும் இதுக்கும் முரண்பாடா இல்ல திருச்சியில மாநாட்டில் சமூக நீதிக்கு கீழே என்ன பேசுனீங்க அனைவருக்கும் இதுதான் சார் கேட்டோம்னா அடுத்து சொல்லிடுவீங்க நீங்க இதைத்தான் வருஷமா பேசிட்டு இருக்கீங்கன்னு வருஷமா பேசினாலும் திமுகவினால நீட்டு விளக்கு கொண்டு வர முடியாது நான் சத்தியப்பட்டு சொல்றேன் உங்களால் கொண்டு வர முடியுமா அப்புறம் 40-40 ஜெயிச்சுட்டீங்க என்ன நோக்கம் என்ன நோக்கம் 7.5 கொண்டு வந்தாருல உங்களால கொண்டு வர முடிஞ்சா அப்போ இவர்கள் வெறும் வாய்ஸ்களால் இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு சார் எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க சார் நாங்க 200 ஜெயிப்போம் சொன்னா இதுதான் மணல் மேடு என்பதை தேரடி தெளிவாக விளக்கி காட்டுகிறார் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா கூட்டணியை தாண்டி திமுக அரசனுடைய இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறேன் கரெக்டா மக்கள் எப்படி பாத்துக்கிறோங்களோ பாத்துக்கோ ரைட் நன்றி